இந்த வருடத்தோட முதல் படம். போன வருடம் எனக்கும் ஜீவிக்கு நடந்த மாதிரி நடந்தது. என்னையும் வெள்ளிக்கிழமை நாயகின்னு கூப்பிட்ருக்காங்க. பட் ஐ திங்க் கண்டிப்பாக அது நம்ம கையில் இல்லை. லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன், ஓடிடி, டிஜிட்டல், இந்த ஒரு ப்ரெஷர்னால தான் இதை நடந்திருக்கும், நடந்துட்டுருக்கு. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜீவி ஃபார் யுவர் கல்வன், விச் இஸ் ரிலீஸ்ட் யஸ்டர்டே. அண்ட் இட்ஸ் அ ரொம்ப நல்ல படம், நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட். அண்ட் கம்மிங் பேக் டு டியர், டியர் இஸ் வெரி வெரி டியர் டு மீ. எனக்கு ரொம்ப ரொம்ப டியர் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹிணி மேமுக்கு. என்னோடய அப்பாவை நடித்த இளவரசன் சாருக்கு, என் அம்மாவை நடித்த கீதா மேமுக்கு, அப்புறம் நந்தினி, காளி வெங்கட், ஆர்ட் டைரக்டர், லிரிசிஸ்ட் எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ், என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு. என்னோடய எல்லா படத்துலேயும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கிறவங்க நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அண்டு அப்துலோட நான் இது ஒரு மூணாவது படம் நினைக்கிறேன். எனக்கு அப்துல் வந்து ஒரு விஷயம் சொன்னார் லாஸ்ட் டைம் ஒரு படம் நாங்கள் நடிச்சிட்ருக்கும் போது, சிஸ்டர் அப்படின்ற ஒரு படப்பிடிப்பில். ஐஸ்வர்யா, ஒரு விஷயம் நீங்கள் காமிச்சிங்களா அப்படின்னாரு. என்ன சொல்லுங்கள் அப்துல் அப்படின்னா, ஒரு செட்டே வந்து அழகாக எவ்வளோ சந்தோஷமாக எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும்போது அந்த படம் சூப்பராக வரும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வந்தது. பிகாஸ் இங்கே இதில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நாங்கள் செட்டுக்கு போனோன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நானும் ரோஹினி மேம்லாம் உட்காந்து பேசணுன்னா கதை கதையாக பேசிகிட்டே இருப்போம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுறதெல்லாம் நான் அவ்வளோ அவங்கள அட்மயர் பண்ணி அவங்க பேச்சை நான் வந்து அவ்வளோ கேட்டு, தேங்க்யூ ஸோ மச் ரோஹினி மேம் ஃபார் ஷேரிங் யூ ஷி சச் அ ஒரு அவங்க பேசுகிறது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன் சம்மன். எனக்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே இளவரசன் சாராக இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரி ஒரு மூவியோட செட்டே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அண்ட் என்னோடய ஜேர்னி வித் டியர் இஸ் வெரி வெரி லாங். லைக் கடந்த ஒரு 3 வருஷமாக ஒரு ட்ராவல் இருந்திருக்கு. ஆனந்த் காஃபியெலாம் நல்லா தான் போட்டு கொடுத்தேன், சும்மா சொல்கிறாரு, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்க மறுபடியும் போட்டு தரேன். ஓகே, ஆனந்த் இஸ் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் ஃபார் மீ, ஹீ இஸ் ஆல்சோ அ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட். எனக்கு மற்ற படங்களில் ஏதாவது ஒரு சஜஷன், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு வந்து இந்த ட்ராவலில் வந்து எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நண்பராக எனக்கு வந்து கிடச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு தீபிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் ஆன். யூ ஆர் ரியலி அ பிரில்லியன்ட் காய் அண்ட் ஐ லவ் யுவர் ரைட்டிங். ரைட்டர்ஸ் தான் இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, பட் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் தமிழ் சினிமா கிடச்சது நிஜமாலேயே ஒரு பொக்கிஷன் தான். அண்ட் யூ வில் பி ட்ரெஷர்ட் ஆனந்த், ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். அட்டை படம் கண்டிப்பாக பண்ணலாம்.